இயேசுவின் தாயாகிய மரியாள் ஏன் பாக்கியவதி எனப்பட்டார்? அவர்களையும் வாசிச்சிருப்பீங்க, ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி அப்படின்ற வார்த்தை தான் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஏன் அவர்கள் பாக்கியவதி என்று சொல்லி அவர்கள் எனப்பட்டார்கள் அல்லது சொல்லப்பட்டார்கள் என்று சொன்னா, அவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே, இயேசுவை பெற்றெடுத்ததுனால அல்ல, அல்லது இயேசு அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்குள்ளாய் உற்பத்தி ஆகி கர்ப்பத்திலே பிள்ளையாய் காணப்பட்டு அவர் பிறந்தபடியினால் அல்ல, அவர்கள் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விசுவாசித்து கீழ்ப்படிந்தபடியினால அவர்கள் வாக்கியவதி என்று சொல்லி சொல்லப்பட்டார். பாருங்க லூக்க 1:38. லூக்க 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டார். தேவதூதன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை மரியாளுக்கு வந்த பொழுது நடக்கிற ஒரு சம்பவம் எப்படி பேசுறாங்க பாருங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. பாருங்க, இது வந்து நம்ம எளிதா இந்த வார்த்தையை இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, மரியா எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கைய அவர்கள் ரிஸ்க் எடுக்கிறாங்க, தன்னுடைய ஹானரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன பண்றாங்க, ரிஸ்க் எடுக்கிறதான காரியத்தை நீங்க பாப்பீங்க. ஒரு ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான ஒரு ஸ்திரீ எப்படி அவர்கள் பேசுகிறார்கள் சொன்னால், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொன்னால், முதலாவது தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிக்கிறதான ஒரு காரியத்தை நீங்க மரியாதையிடத்துல பார்க்க முடியும். அடுத்தது தன்னை தாழ்த்தி ரட்சகரை அவர்கள் விசுவாசித்தார்கள். 1:47-42 போய் வாசிக்கலாம். லூக்கா 1:47-48. ஏற்றுக்கொண்டதான ஒரு ஸ்திரீயாய் ஒரு பாத்திரமாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒப்பு கொடுத்தபடினால. இரண்டாவது தன்னுடைய ரட்சகரை அவர்கள் அறிந்திருந்தபடினால. ரட்சகர் என்று சொன்னால் வேற யாரும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் வந்து வேதத்தில் நீங்க வாசிப்பீங்க, தேவனை தவிர வேற யாருமே ரட்சகர் கிடையாது. தேவனாகிய கர்த்தரை தவிர ரட்சகர் யாருமே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவை தவிர ரட்சகர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுதுன்னா, புதிய ஏற்பாட்டுக்குள்ளாரதான மனுஷனாய் வெளிக்கொண்டதான அந்த இயேசு பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப தன்னிடத்திலே பிறக்க போகிறதான அந்த பிள்ளை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அறிந்தாங்க. சொல்றாங்க, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில கழிவுறுது. இப்ப பாருங்க எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். அடுத்தது அவர்கள் கீழ்ப்படிந்த பொழுது பார்த்தீங்கன்னா, விசுவாசி என்று சொல்லி அல்லது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 1:13-14 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:13-14. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அவர்கள் என்று சொன்னால் வாசிக்க போற அத்தனை பேர் என்று சொல்லியார்கள். அவர்கள் அங்கே வந்த பொழுது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலமேயும் மத்தேயும் அல்பேயும் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் அவர்களும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதல். ஏன் இங்க போய் காத்திருந்தார்கள் அவர்கள் அப்படின்னு சொன்னா, இயேசு வந்து பாத்தீங்கன்னா முதல் அதிகாரத்துல ஆரம்பத்திலே சொல்லுவாரு, நீங்க என்ன பண்ணணும், போய் எனக்காக உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்ன வார்த்தைய அப்போஸ்தலர்களும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரரும் பாத்தீங்கன்னா கேட்டு கீழ்ப்படிந்து அவர்கள் காத்திருந்தபடினாலே நாளில பரிசுத்தாவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 2 போய் பார்ப்பீங்க. அப்ப என்ன காரியம், அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள், அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசித்தார்கள். 3வது முக்கியமான காரியம், அவர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்த அப்படியே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அவர்கள் காத்திருந்தபடினால அவர்கள் வாக்கியவதி எனப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்,
நம்ம அவரை காண்பது புரிந்தல்ல. ஒரு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், நம்முடைய சபையில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், இடத்துல இருக்கிறார் என்பது புரிதல்ல. அவர் எல்லா இடத்துலும் அவரால் இருக்க முடியும். ஆனால் அவரை நம்ம விசுவாசிக்கிறோமா? இவர்களைப் போல நம்மளை அவருக்கு அர்ப்பணிக்கிறோமா? அவர் தன்னுடைய ரட்சகர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அவருக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதுல தான் பாத்தீங்கன்னா நம்முடைய பாக்கியம் அல்லது பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்கிற வார்த்தையின் முக்கியத்துவம் காணப்படுகிறது.